எவ்ளோ பெருசா இருக்கு. ஐயோ எல்லாத்தையும் அடிச்சு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. பசங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டார் ஃபிஷிங் இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல. ஏய் சுத்திட்டு இருக்காம்பா. ஏய் டெல்லி அப்பளம் டெல்லி அப்பளம் இருக்கு சார். அட போச்சே. ஏய் அப்பளம் எல்லாம் வந்துருச்சு. சிங்க தலைவர் தேஜாய் வந்து போறேன்னு போறாரு. நம்மளோட வியூவர் வந்து ஆண்டோனியா. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். அச்சச்சோ. போச். ஓ போச். என்ன சான்ஸ். அது போடவே முடியாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீவு தேடல் தான் வந்திருக்கோம். இங்க என்னன்னா இங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அக்வாரியம், அதாவது அண்டர் வாட்டர் அக்வாரியம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இதை வந்து நான் ஃபுட் ஃபெஸ்டிவல் வரும்பொழுதே பாத்துட்டு போனேன். இப்ப வேற குவார்டர்லி எக்ஸாம் லீவ் வேற வந்துருச்சு இல்லையா. பசங்களை எல்லாம் எங்க கூப்பிட்டு போறது அப்படின்னு பாத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வரலாம். இப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ மத்தது எல்லாம் எவ்வளோன்னு சொல்றேன். நாங்க கார்ல தான் வந்தோம். காருக்கு வந்து 80 ரூபாய் டிக்கெட். பார்க்கிங் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. ஓகே, சோ பைக்குக்கு எவ்வளவுன்றது தெரியல, நான் முடிஞ்சா கேட்டு சொல்றேன். இப்ப நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போலாம். ஆமா, தேஜாய் சார் வந்து கார்ல வரும்போது தூங்கிட்டாரு. வந்து தூக்க கலக்கத்திலேயே இருக்காரு. குட்டி தூக்கமே போட்டாராம். சரி வாங்க, நம்ம இப்ப போயிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கலாம். மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இப்ப வந்து லீவ்ல எங்க போகணும்னு தேடுறாங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இங்கதான் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. 100 ரூபீஸ் அங்கேயே போட்டிருக்காங்க டிக்கெட், என்ட்ரன்ஸ் டிக்கெட். இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபீஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் இதுல என்ன கவர் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை என்ட்ரன்ஸ்க்கு மட்டுமே 100 ரூபீஸான்னு தெரியல. எல்லாருக்கும் 100 இல்ல பசங்களுக்கு எவ்வளவு? 3 வயசுக்கு மேல இருந்தே 100 தானா? இப்ப இந்த 100 ரூபீ டிக்கெட்ல என்ன கவர் ஆகுது? ஓ, இந்த அக்வாரியம் கவர் ஆயிடுமா? மத்தபடி உள்ள எல்லாம் தனி. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 3 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்கள்லேருந்தே 100 ரூபீ தானா டிக்கெட்டு? ஸோ இப்போ நம்ம 3 பேருக்குமே அப்போ 100 ரூபீ தான் வரும் டிக்கெட்டு. இந்த டிக்கெட்டில் வந்து இந்த அக்வாரியம் மட்டும் பார்த்துக்கலாமா என்ட்ரன்ஸ் போயிட்டு? மற்றபடி வந்து உள்ள எல்லாத்துக்கும் தனித்தனி சார்ஜஸ் தான் அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். 3 டிக்கெட் போடுங்க. டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அக்வாரியம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து மற்றதெல்லாம் நம்ம தான் தனியாக செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நல்லா பெரிய டிக்கெட்டாக இருக்குது. இது வந்து ப்ரைவேட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல தார்பாயெல்லாம் விரிச்சு நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து நம்ம இப்போ போகிறோம். இது வந்து அண்டர் வாட்டர் அக்வாரியம் அப்படின்றனால ஃபுல்லாகவே கவரில் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. தேஜாய்க்கு வந்தே ஒரே குஷி தான். பாருங்கள் சார் முன்னாடி ஓடுறாரு. ஏய் ஃபஸ்ட்டு எல்லாம் கோல்டன் ஃபிஷ்ஷாக இருக்கே, கோல்டன் ஃபிஷ். எல்லாமே குட்டி குட்டி மீனுங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து கலர் கலர் ஃபிஷ்ஷுங்க. ஏய் இந்த ஃபிஷ்ஷு, ஆ இந்த ஃபிஷ்ஷு நல்லா இருக்கே. ஆரஞ்சு வித்து ஒயிட் கலரில் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. என்ன ஃபிஷ்ஷுடா? கோழி காடா அந்த ஃபிஷ்ஷு பேர். கேட்டுக்கங்க மக்களே, இங்கே ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் ஒரு ஃபிஷ் இருக்குது. தேஜா இது பேர் தெரியுமா உனக்கு? தெரியாதா? எனக்கும் தெரியல. அதுவும் அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தா நம்ம சாப்பிடுவோமே வவ்வால் மீன், அந்த மாதிரி சப்ப சப்பையா இருக்கு. ஏய் இது என்னடா, இது எலிப்பூச்சி மாதிரி இருக்கு. ஏய் இது எலிப்பூச்சி, கிரே ஃபிஷ்ஷா? ஆனா இது ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கு. என்ன அது எல்லாம் கீழே படுத்துட்டு இருக்கு எறா மாதிரி? அவ்வளவுதான், இங்க ஃபுல்லாவே இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்க இருக்கு. சூப்பரா இருக்கு இல்லையா? சோ இந்த சைடு ஃபுல்லாவே அந்த இந்த ஃபிஷ்ஷு தான் இருக்கு, இந்த பிளாக் அண்ட் வித் ஒயிட் ஃபிஷ்ஷு. இது வந்து இந்த கார்னரோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு வழி இருக்கு போல, அப்படிக்கா போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சோ அடுத்து அப்படியே போனாலே மொத்தம் 3 ரூபா இருக்குப்பா. என்ன ஃபிஷ் இது? பாருங்க, வெளியே நான் இது என்ன பண்ணுதுங்க, டேங்குக்குள்ளேயே போய் பூந்துக்குதுங்க இந்த மீன். ஏய் வாழை மீன் மாதிரி இருக்கு இது. கிழங்கா மீன், கிழங்கா மீன். சின்ன சின்ன ஸ்டார் ஃபிஷ் ஃபுல்லா இங்க இருக்கு. இது எல்லாமே ஒட்டிட்டு இருக்கு இல்ல? இது எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல? ஆமாண்டா, பெருசா இருக்குடா. அங்க இது குட்டி குட்டி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிஷ். ஸோ இந்த சைட்லயும் நிறைய ஃபிஷ்ஷுங்க இருக்கு, ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல இருக்கு ஃபிஷ்ஷுங்க. ஏய் ஜீப்ரா ஃபிஷ் தானே இது? ஆமா கரெக்ட், ஜீப்ரா ஃபிஷ். எல்லோ கலர்ல இருக்கு, வால் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவும் அந்த இதுதான் ஜீப்ரா ஃபிஷ் தான், ஃபுல்லா வரி வரியா இருக்கிறது. என்னது ஃப்ளவர் ஆனா? எனக்கு பார்க்க சங்கரா மீன் மாதிரில இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அப்படிதான்டா இருக்கு. பருத்து சாப்பிட்றவா? இங்க பாரு, இங்க கலர் ஃபிஷ் எல்லாம் இருக்கு. ஜீப்ரா ஷார்க் சொல்லுவியே, ஷார்க் அதுவா?
பூக்கிலாம் காமிக்க முடியாது. இப்படின் பாரு, இந்த சைட்லயும் ஆரஞ்சு கலர் ஃபிஷ் எல்லாமே இருக்கு. ஆரஞ்சு ஒயிட்டு ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இதோட பேருங்கெல்லாம், நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் எல்லாமே வண்ண வண்ண கலர் மீன்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலேருந்து ஃபிஷ்ஷுங்கெல்லாம் வர மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. அண்டர் வாட்டர் அக்வோரியம்ன்றது இப்படி தான். வாவ், ஐயோ என்னடா இது, எப்படியே சுற்றுது, சர்க்கிளில் சுற்றுதா, எவ்வளோ மீனுடா, ஓ மை காட். ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்க வந்து கலர் கலராக எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த இதுக்கு வந்து இந்த 100 ருபீஸ் டிக்கெட்டில் இதை பார்க்கறது நல்ல வருத்து தான். ஏன்னா இந்த இது கவர் ஆகிடுது உங்களுக்கு ஃபுல்லாகவே. நிறைய மேலே ஃபுல்லாக அந்த அண்டர் வாட்டர் அக்வோரியம் மாதிரி சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. தேஜா, இது இது என்ன ஃபிஷ்ஷு? நாக்கு ஃபிஷ்ஷா? அது என்ன ஃபிஷ்ஷுடா அது? இதோ இதெல்லாம் போதே. வால் ஃபிஷ்ஷா? இந்த சைடில் தான் இருக்குது. திருக்கையா? கரெக்டு. ஸ்டிங்ரா? பசங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா செம்மைய என்ஜாய் பண்ணுவாங்க. ஏய் இங்க பாருடா, இவ்வளோ பெரிய ஃபிஷ் இருக்கீங்க. ஆமாண்டா, அதான்டா. வாழை பாரு எவ்வளோ பெருசு. பபிள்ஸா? அப்படியா, சூப்பர் சூப்பர். இதான் பபிள்ஸ் ஃபிஷ்ஷா. மேலே ஃபுல்லாக இன்னும் இருக்கு. ஆக்சுவலாக அங்கே தான் நிறைய ஃபிஷ்ஷுங்க இருக்கு. ஏசி போட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த அண்டர் வாட்டர் அக்வோரியமை. பரவாயில்லையே, 100 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கு இதை வாங்கிட்டு வந்து பார்க்குறதே சரியாக போயிடும் போல. கே நம்ம இன்னும் உள்ளே போய் சுத்தணும். ஏய் இங்கே எவ்வளோ கொச்சை கொச்சைன்னு ஃபிஷ்ஷுங்க இருக்கு பாரு. அப்பா, ஷார்க்கா அது? என்னடா இது, தலைக்கு மேலே இவ்வளோ மீன். ஐயோ, எல்லாத்தையும் அடித்து குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. என்ன கரெக்டு தானே, குழம்பு வச்சா நல்லா இருக்கும். ஆனால் புரட்டாசியாக போச்சு. என்னடா இது, மேலே ஃபுல்லாக இவ்வளோ இருக்கு. ஏய் இங்கே பாடுறா எவ்வளோ பெருசாக இருக்கு. ஐயோ, பெரனா வராது? எவ்வளோ பெருசுடா. தெரியும், குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்து சொல்லவே வேண்டாம். ஓ வாவ், இங்கே பாருங்கோ, மலை காட்டுக்குள்ள வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது செம்ம சூப்பரா கொடுத்துருக்காங்களே, நல்லா செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இது என்னது, ஏசுநாதரா? ஏசுநாதரா அது? ஆமாம், அவரோட சிலை தான். கப்பல் இருக்கு இந்த சைடு. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க இந்த சைடில். இது எப்படின்னா ஒரு கடல் வாழ் உயிரினங்கள் இருக்க காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த தீம் செட்டப் வந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாக யானைங்க எல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, 100 ருபீஸ்க்கு செம்ம வருது தான். நான் கூட என்ட்ரன்ஸ் டிக்கெட் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். பட் இதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து 100 ருபீஸ் நல்லா வருது தான். ஸோ இதே நம்ம மெரின் கிங்டம் அங்கெல்லாம் போனோன்னா எப்படி 1000 ரூபா நமக்கு ஒரு டிக்கெட் ஆகும். ஏய் பாம்பு, கை பாம்பு கடிக்குது தேஜாய, என்னடா அது? அடக்கி இருக்கு பயப்புள்ள. ஏய் பச்சக்கிளி, அங்க தப்பிச்சு வந்த ஒரு முதல்ல இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாரு. ஏய் கண்ணை நோண்டிட்டான்ப்பா முதல்ல கண்ணை. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த யானைங்க தான். அப்படியே தத்ரூபமாக அழகழகாக அந்த ஃபால்ஸுக்குள்ளே, காட்டுக்குள்ளே வந்து ஃபால்ஸுக்கு நடுப்புற யானைங்கெல்லாம் நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்டர் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அருணாள் பக்கத்தில் வர்றது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த குண்டு மனுஷனை பாருங்கள். ஹலோ ஹலோ மிஸ்டர் புண்ணாக்கு, வாங்க வாங்க. இந்த சைடு வந்து இந்த கடலுக்குள்ள அடியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப்ஸில் அதை போட்டு வச்சுருக்காங்க. நல்லா உள்ளே இருக்கிற தாவரங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கே. ஸோ கடலுக்கு அடியில் வந்து இந்த முத்து சிப்பி காளான் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க, நல்லா வருத்து தான், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அது உள்ளேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங்க்கு எல்லாமே போட்டிருக்காங்க. இது என்னது, ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே சுற்றுலா பொருட்காட்சி தீவில் சுற்றுற மாதிரி இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. வீட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்னிச்சர்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே போட்டு இப்படி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு எல்லாம் அப்படியே வந்து ஃபுல்லாகவே எல்லாம் பர்ச்சேசிங்க்கு தான். நான் கூட மழை வந்தால் எப்படிறான்னு பார்த்தேன், எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த சைடு தான் நம்ம ஏரியாவா? ஓகேடா. தேஜா ஏதோ ஒரு மேஜிக் பென் கேட்குறான், அது என்னன்னு பார்ப்போம். அது ஏதோ செஞ்சு காட்டுறாங்கப்பா, பாருப்பா. இது எவ்வளோ? இது 120. அந்த பேனரும் கொடுத்துருவீங்களா? இதுலயே எல்லாமே வந்துருமா? இந்த மாதிரி வச்சு கலர் பண்றதா? ஃபுல்லா பின்னாடி வந்து பேப்பர் வச்சிடணுமா? ஓகே, ஸோ டிராயிங் சம்மந்தப்பட்டது இது. இவன் இந்த டிராயிங் நல்லா பண்ணுவானே. இதோட அவ்வளோதான் அப்போ, அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது.
என்ன சொல்றான் பாருங்க, எவ்வளவு உஷாரா கேட்டு வாங்குறான் பாருங்க. பசங்களை கூட்டிட்டு வந்தா ஜாக்கிரதையா கூட்டிட்டு வரணும். இந்த சைடு ஃபுல்லாவே ஊறுகாய் வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டிருக்காங்க. ராஜஸ்தானி ஊறுகாவாம், பூண்டு ஊறுகால இருந்து எல்லா விதமான ஊறுகாவும் இருக்கு. ஆனா இந்த சைடு குர்த்திஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபிஷ் அக்வாரியம் பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்துட்டு ஷாப்பிங் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். பசங்களோட வரும்போது கொஞ்சம் உஷாரா வரணும். இது சிப்ஸ் வத்தல் அதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த சைடு. வீடு எப்படி துடைக்கிறதுன்னு தாத்தா சொல்லி காட்டுறாரு. இந்த மாப்பு வந்து உங்ககிட்ட எல்லாம் இருக்கா சொல்லுங்க. என்கிட்ட கிடையாது. தேஜாய் வந்து இது பாத்துக்கோ வாங்கு அப்படின்றான். பனங்கற்கண்டா, மூலிகை பனங்கற்கண்டு எல்லாமே இங்க இருக்கு. காருது. ஸோ ஒரு வழியாக நம்ம உள்ள ஃபுல்லாகவே எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே இன்டோரில் வந்து ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஷாப்பிங்க்கு. அண்ட் நம்ம ஏரியா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த சைடு வந்துருச்சு. நான் கூட அதோட முடிஞ்சிடும்னு நினச்சேன், பட் இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா கடையும் போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம உண்மையான ஏரியாவுக்குள்ளே வரோம். ஸோ இந்த சைடு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கம்மல், வளையல், மணி எல்லாமே இருக்குது. நான் போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வச்சா தூக்கி அடிச்சிடும் பார்த்து. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பசங்களுக்கான ரைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேம் அதுக்கு அங்கே தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் என்னன்றத நான் கேட்குறேன். ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் வந்து 80 ரூபீஸா, 10 மினிட்ஸ் வந்து உள்ளே விளையாடலாமா? ஒரு டிக்கெட் இவனுக்கு போடுங்க. இப்போ தேஜாய் வந்து இதில் போகிறான். இதில் எத்தனை வயசு வரையும் பசங்க போகலாம்? 10 வயசு வரையுமா? இது எக்ஸிபிஷன் எத்தனை, எவ்வளோ நாள் இது? அக்டோபர் வரையும் இருக்கா? அக்டோபர் 30 வரையும் இருக்கா? ஆ, டேட் சொல்லலையா? ஸோ இப்போ இது வந்து இன்னும் டேட் வந்து எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணலையா? அக்டோபர் வரையும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறதுலேருந்து நீங்கள் இமிடியேட்டாக கிளம்பி வரலாம். வீக் டேஸ் ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது இல்லையா? டைமிங் எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மற்ற வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. சனி ஞாயிறில் மட்டும் காலைல 11:00 ஸ்டார்ட் ஆகிடுதான். ஸோ வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அக்டோபர் வரையும் இருக்குன்னு இருக்காங்க. இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலையா? நம்ம மறுபடியும் இருக்கும் கேட்டுப்போம். ஓட்டேண்ணா தேஜாய், ஏ சுற்றிட்டு இருக்காம்பா. ஸோ தேஜாயும் கூட வந்து ஒரு 2 பசங்க வந்து உள்ளே வந்து அதை தள்ள முடியாமல் தள்ளிக்கிட்டு இருக்குங்க. அவன் இப்படி வரமாட்டான், அவன் இப்படி உருள்றான். அது ஜாலியாக உருண்டுகிட்டு இருக்கு அங்கே பாரு. ஸோ குட்டி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பார்த்து விடுங்க. 10 வயசு வரையும் இதில் அலோட் பண்ணுறாங்க. டீ இருக்கா? 2 டீ. எவ்வளோ? ஸோ தேஜாய் வந்து அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கான். இன்னும் டைமிங் முடியல. அதுக்குள்ளே நம்ம வந்து தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சுன்னு ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய வேற இருக்குது உள்ளே சுற்றி பார்க்க. ஓ, இந்த டீயா? ஒன்று போதும் அப்படின்னா. ஸோ இது வந்து அப்படியே டீ பேக் போடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டீ மாதிரி இல்லை. இது வந்து இன்ஸ்டன்ட் டீ. இது வந்து அந்த டிப்பு வந்து நல்லா இறங்கணும். இதில் நார்மல் அந்த டீ குடிக்கிற ஃபீலிங் வரமாட்டேங்குது இதில். அதான் கண்ணன் வேணான்ட்டாரு உஷாரா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ் இருக்குது. நம்ம ஹாரர் ஹவுஸ் வந்து நிறைய வாட்டி போயிருக்கோம், அதனால் இந்த வாட்டி போல. இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது எது வேணுமோ போகலாம். இந்த சைடு வந்து பசங்க விளையாடுறதுக்கு அந்த பால்ஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் ஹாரர் ஹவுஸாக இருக்குது. அங்கே ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, நம்மளை பார்த்து ஹாய் ஹாய் சொல்லுது. இல்லை இவனை பிடிச்சி கொடுத்துட்ற, என்னப்பா இவனை பிடிச்சிக்கப்பா, என்னடா ஹலோ சொல்கிற பேய்க்கு பிடிச்சி கொடுத்த, நான் பயப்பட மாட்டேன். அவன் பயப்பட மாட்டான்ப்பா, பேய மருந்து பயமுறுத்தி அமுச்சு விட்டுருவான் அவன். ஸோ இந்த சைடு அந்த ஷூட்டிங் மாதிரி இருக்குது, கன் ஷூட்டிங் மாதிரி, 3D ஷோ மாதிரி போட்டிருக்காங்க இந்த சைடு. இது வந்து வேடிக்கை கண்ணாடி மிரர். ஸோ இந்த சைடு வந்து ஸ்னோ பால். இப்போ ஆல்ரெடி கூலிங்காக ஆயிடுச்சு, அதனால் நம்ம ஸ்னோ பால்லாம் போகல. ஏ டெல்லி அப்பளம், டெல்லி அப்பளம். ஸோ தீவு தீடல் வந்தாலே நம்ம வந்து மிஸ் பண்ணாத விஷயம் வந்து இந்த ஊட்டி பஜ்ஜியும் அப்பளமும். இங்கே வந்து சுட சுட போட்டுக்கிட்டு இருக்காங்க. மிளகாய் பஜ்ஜி அண்ட் வந்து அப்பளம் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து நம்ம அப்பளத்துக்கு வந்து டோக்கன் வாங்கிக்கலாம். ஒரு அப்பளம் ஒன்று எவ்வளோண்ணா? 70ஆ? ஒரு அப்பளம் வந்து 70 ரூபீஸ் ஒரு டோக்கன். ஒரு அப்பளம் போட்டு தானே கொடுப்பீங்க? சுட சுட மிளகாய் பஜ்ஜி. நான் சாப்பிட மாட்டேனே மிளகாய் பஜ்ஜி. ஓ, எவ்வளோ பெரிய அப்பளம். ஐயோ, அடேங்கப்பா, ஆஹா, செம்ம பெருசாக வந்துருச்சு அப்பளம். ஆமாடி, அப்பளத்தை வாங்கிக்கிட்டு இங்கே போட்டிருக்க சேர்ல மட போச்சே. என் அப்பளம் எல்லாம் உழந்துருச்சு. ஏ, அது நான் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன்ல, அதனால எல்லாம் உழந்துருச்சு. இவ்வளோதான் மிஞ்சிச்சு கடைசியில். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே ஷாப்பிங்னா, அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேம்ஸ் தான் இருக்குது. 3D வாலு, அது இதுன்னு காரு, கிட்ஸு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம் ஷோ இருக்குது. பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா விளாட்லாம். நம்ம இன்னும் லாஸ்ட்டில் போனோன்னா
ராட்டை நல்லா இருக்கு. அண்ட் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிட்ஸுக்கான அந்த டாய் ராட்டனம் அது எல்லாமே வந்து வரிசையா போட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து எதுல விளையாட வைக்கலாம்னு பாத்துட்டு விளையாட வைக்க வேண்டியதுதான். வாவ், செம்ம சூப்பரா வந்து நம்ம திருவிழாவோட, அதாவது நம்ம தீவு திடல் வந்தாலே இந்த பெரிய ராட்டனம் இருக்கும், அந்த ராட்டனம் அங்க இருக்கு. அதுல நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும். நீங்க பாத்துக்கோங்க, தைரியசாலிங்க எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ராட்டனத்துல போகலாம். அண்ட் இந்த சைடு வந்து ஃபுட் ஸ்டால் இருக்கு. நம்ம வந்து குழிப்பணியாரம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது சாப்பிடலாம், பசிக்குது. டெல்லி அப்பெல்லாம் கீழே விழுந்துச்சு பாஸ், நான் என்ன பாஸ் பண்ணுவேன் பாரு. இந்த அக்கா என்னென்னமோ போட்டு தராங்க, நிறைய கோழி பணியாரம் எல்லாம் இருக்கு. பணியாரம் எவ்வளோக்கா? 10 பீஸ் 60 ரூபாவா? கார பணியாரமா ஸ்வீட்டா? காரமா? சட்னியோட தரீங்களா? சட்னிலாம் வச்சுறேன். சூடா இருக்காக்கா? சரி ஓகே, ஒரு பிளேட் பணியாரம் கொடுங்க. ஸோ நம்ம வந்து பணியாரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊற்றி கொடுக்க சொல்லியிருக்கோம், சுட சுட. ஏன்னா இப்போ அடிக்கிற காற்றுக்கு எல்லாமே வந்து ஆறிடுது. ஆனால் இது இல்லாமல் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மைலீஸ், நக்கட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து போட்டு தராங்க. ஏய், நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கப்பா? சரி வாப்பா. ஸோ ஒரு வழியாக நம்ம குழி பணியாரத்தை வந்து சூடாக போட்டு வாங்கினா, ஆக்சுவலாக நீங்கள் வாங்கும் பொழுது குழி பணியாரெல்லாம் சுட சுட போட்டு கொடுத்தாங்கன்னா மட்டும் வாங்குங்க. அவங்க ஏற்கனவே போட்டு வச்சதை எடுத்தாங்க, ஆனால் தொட்டு பார்த்துட்டு ஆறிடுச்சு, வேண்டாம் நீங்கள் சூடாக போட்டு கொடுத்தாதான் வாங்குவேன்னு சொல்லி வாங்கினேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி போட்டு போட்டு இதுக்காக வச்சிடுறாங்களா, அதையே கொடுக்குறாங்க. ஆஹா ஆஹா, சுட சுட இருக்கே. ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த பெரிய ராட்டினங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. தேஜாய் வந்து அந்த சின்ன ராட்டினம் போகணுன்றான். எனக்கு இதில் ஏற்கனவே ஒரு எக்ஸிபிஷனில் போய் எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை ரொம்ப சுற்றிருச்சு, அதனால் நான் போகிற மாதிரி இல்லை. இந்த தேஜாய் தான் அடம் முடிக்கிறான். இவனை யார் கூட வச்சு உட்கார வச்சு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல. யாருப்பா இவன் தனியாக போகிறேன்றான்ப்பா. 80 ரூபீஸ் இதுக்கு டிக்கெட்டு. அதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு? அதுக்கு 100 ரூபாவா? பெருசுக்கு வந்து 100 ரூபாவா, இந்த சின்னதுக்கு வந்து 80 ரூபீஸு. ஸோ இதில் வந்து தேஜாய் மட்டும்தான் போகிறாரு, நான் போகல. எனக்கு வந்து கொஞ்சம் தலை சுற்றுது அப்படின்றனால. ஸோ நம்ம சிங்க தலைவர் தேஜாய் வந்து போகிறேன்ட்டு போகிறாரு. ஆமாம், சிங்க தலைவர் அவர், தானிய தலைவன், தானே தனியா உட்கார்ந்த தானிய தலைவன் போறான். ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது. கூட வந்து இவங்க ஆளுங்களே உட்கார சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நாங்க வந்திருக்கிறது ஃப்ரைடே அப்படின்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான க்ரௌடு தான் இருக்காங்க. சாட்டர்டே சண்டே அப்படின்னா நிறைய க்ரௌடு வந்துருவாங்க. எவ்வளவு ஜாலியா உட்கார்றான் பாருங்க. அவன் பயம் இல்லதான் அவனுக்கு. ஸ்லோவாவே சுத்துங்க, காத்து மாதிரி இருக்கான், காத்துல தூக்கி விழுந்துட போறான் டம்மால. சங்க தலைவன் தேஜாய் வாழ்க வாழ்க. இன்னும் ஒரு ரவுண்டு கூட்டு போனமா? ஐயோ, சாப்பிட்ட பணியாரெல்லாம் முழுசா வந்து விழ போகுதுரா. வாடா, நீ சுத்துறத பார்த்து எனக்கு தலை சுத்துது. பசங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆனால் நல்ல ஸ்பாட்டு, அதுவும் அந்த அக்வாரியம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது. ஸோ இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ நம்மளோட வியூவர் வந்து ஆண்டோலியா, எல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறவங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கறது முன்னாடியே வந்துட்டாங்களா அவங்க? சில பார்த்துட்டு தான் வருவோம் நாங்கள். நான் கொஞ்சம் லேட்டு தான், நான் ஃபுட் ஃபெஸ்டிவல் கவர் பண்ணதுனால இதை கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு எடுக்கலான்னு வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஞ்சு ரிங்ல வந்து ஒரு ரிங் போட்டாலுமே ஃபிஷ் பவுல் கொடுத்துருவாங்களாம். சரிப்பா, நாங்க ட்ரை பண்றோம். இது 50 ரூபீஸ் தான் சார் வந்து போட போறார். ஏய், எல்லாத்தையும் நீயே போட கூடாது. ஒரு மீனல் கொட்டியா வரல, உதப்படுவ. ஐயோ அச்சோ, ஏன் கத்துற? ஓ, என்ன சான்ஸ்? அதே எல்லாத்தையும் போட்டிய, அப்புறம் என்ன? முடிஞ்சு போச்சு, போ, அவ்வளோதான், கேம் ஓவர். சான்ஸ் எல்லாம் இல்லைடா, இப்போ நீ போட்டதில் அடிக்கலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது இது அவங்க வந்து கேப்பிட்டு கேப்பிட்டு வச்சிருப்பாங்க, அது போடவே முடியாது. A few minutes later. சும்மாவாவது போடுறேன்ட்டு போட்டு பார்க்குறான். விட்டா எந்திரிச்சு போய் போட்டுருவான் போலக. இது என்னடா இது? ஐயோடா, சும்மா போட்டுமே போட முடியல. அதுல நான் கூட ஈஸி. மீன் வளகணுமா? அவ்வளோதான் அவ்வளோதான், இதுக்கப்புறம் உதப்படுவேன். ஒரு கேம் கேட்டா விளையாடி ஆயிடுச்சு.
இது மேட்சா இருக்கா இந்த ட்ரெஸ்ஸுக்கு? 50 ரூபா தானே? 50 ரூபீஸ். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஷாலெல்லாம் வந்து 50 ரூபீஸ்க்கு கிடைக்குது. நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இந்த ஷால் வந்து ஆப்டா ஆகுதுன்னு நினச்சி எடுத்திருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது, பிளாக்கு அண்ட் ரெட்டு எல்லாமே சேர்ந்து இருக்கு, மேட்சிங்காக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஷால் வந்து வாங்கிட்டோம். ஏ என்னடா பெரிய தோட்டில தோட்டம் மாதிரி இருக்கு. அப்படியா? சரி ஓகே, போய் உட்காரு ஓரமா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா 10 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஊருக்கு ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம கம்மல் மணி வளையல் அதெல்லாம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து வந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ வந்து அந்த கடையில் நம்ம வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். எல்லாமே 10 ரூபீஸ் போட்டிருப்பாங்க, குறிப்பிட்டு ஏதாவது தான் 10 ரூபீஸாக இருக்கும். ஓ, உள்ளே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா வித பொருட்களும் இருக்குது. எது எது தேவையோ எல்லாம் வாங்கிட்டு போகலாம் 10 ரூபீஸ்னு. ஸோ உள்ளே போனோன்னா அங்கே 10 ரூபீஸ்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே நிறைய பொருட்கள் வந்து எல்லாமே மாறி மாறி தான் ரேட் இருக்குது. அதனால் நீங்கள் 10 ரூபீஸ்ன்ட்டு எல்லாமே எடுத்துறாதீங்க. சிசர் வந்து 50 ரூபீஸ் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். தேஜா எடுத்த இந்த பெண்ணே நான் 10 ரூபா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே 30 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 30 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து அக்டோபர் மந்த் வரையும் இருக்குது. டைமிங் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்தெந்த டைமிங் அப்படின்றது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். மறுபடியும் நம்ம வந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு லைக்கும் போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாகவே இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.